ஊழியங்களை பார்த்து அவர் சொன்னார், பயப்படாதப்பா, நீ செய்கிற ஊழியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது, யாரும் பூட்ட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே இந்த நாளிலும் என்னோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, சத்தியத்தின் வல்லமை எங்களுக்கு வெளிப்படட்டும், ஆண்டவரே சத்தியத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். இந்த மாலை நேரத்துல நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரோடு கூட நாம் பேசுவோம், உள்ளத்தின் ஆழத்துல வாயை திறந்து இருக்கிற இடத்துல வாயை திறந்து ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க, உங்களுடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்க, என் உள்ளத்துல தாங்க. பேசு பேசு ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்யப்போ ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்யப்போ ஆயத்தம் ஆண்டவரே இந்த மாலை நேரத்துல பரலோக ராஜாவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்துல எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளில் உள்ள ஆண்டவரே காரியங்களை நாங்கள் விளங்கி கொண்டு உம்முடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாக ஆண்டவரே இந்த மாலை நேரத்துல எங்களை மாற்றுங்க கர்த்தாவே, மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகள் எண்ணங்களையும் பரலோக தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறீங்க. சத்தியத்தின் வல்லமை இந்த மாலை நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவே எங்களை விடுதலை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கூடியவர்களாய் கர்த்தா இந்த மாலை நேரத்துல எங்களை மாற்ற எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை செய்ய நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கடந்த நாட்கள்ல நாம் சருதை சிறுத்தவை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தோம். இன்று இந்த ஆறாவது திருச்சபையாக இந்த பிலடெல்பியா இந்த திருச்சபை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம். ஒருவேளை நீங்க இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எபேசு திருச்சபையிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு திருச்சபையாக அழகாக நேர்த்தியாக அப்படியே அந்த ஒரு லைன் அப்படி அந்த எப்படி ஒரு பஸ்ல டூர் போறாங்களோ அது போல அழகாக அவர் நேர்த்தியாய் ஒவ்வொரு ஆலயங்களை குறித்தும் அந்த ஆலயத்தில் உள்ள அந்த ஆலயத்தில் உள்ள மக்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் அவர் தெளிவாய் சொல்லி வருகிறதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த பிலடெல்பியா திருச்சபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பிலடெல்பியா இந்த பட்டணமானது கிட்டத்தட்ட 30 மைலுக்கு சரதை பட்டணத்திலிருந்து கிட்டத்தட்ட 30 மைல் தொலைவில் இந்த பிலடெல்பியா பட்டணம் இருக்கிறதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலடெல்பியா பட்டணம் கிட்டத்தட்ட மலைப்பகுதிகள் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்படுகிறதாக இங்கு ஹிஸ்டாரியன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த பிலடெல்பியா பட்டணத்தை நிறுவினது கிங் ஆஃப் பெர்கமஸ் அட்லஸ் ஒரு கிங் கிறிஸ்து பிறப்பதற்கு 180 வருஷத்திற்கு முன்பதாக இந்த பட்டணத்தை அவர் நிறுவி இந்த பட்டணத்தின்
காரியங்களை அவர் நிர்ணயித்து வந்தார். இந்த கிங் அட்லஸ் அவர் தன்னுடைய சகோதரனை மிகவும் நேசித்தார். மிகவும் நேசித்ததினால அந்த நேசத்திற்கு அடையாளமாக பிலடெல்பியா என்று சொல்லி அவர் தான் கட்டின அந்த புதிய பட்டணத்திற்கு அவர் அந்த பெயரை அவர் இட்டார் என்று சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் அவங்க சொல்றாங்க. இந்த பிலடெல்பியா இந்த பட்டணத்திற்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னா பிரதர்லி லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். பிரதர்லி லவ், தன்னுடைய அன்பை அந்த ராஜா தன்னுடைய சகோதரன் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக பிரதர்லி லவ் என்று சொல்லி இந்த பிலடெல்பியா இந்த பட்டணத்தை அவன் கட்டி அந்த பட்டணத்திலிருந்து அநேக காரியங்களை அவன் அந்த நாட்களிலே அவன் செய்து வந்தான் என்று சொல்லி ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. இந்த பட்டணத்தை அந்த ராஜா கட்டுவதற்கு காரணம் அநேக காரணங்கள் இருந்தது. ஒரு முக்கியமான காரணம் இது, இந்த பட்டணத்தை அவன் கட்டுவதற்கு காரணம் ஒரு மிஷினரி பர்பஸாய் அவன் கட்டினான். ஆனா என்ன, நல்ல கிறிஸ்டியன் மிஷினரி அல்ல, ஒரு பேகன் ரிலிஜியனை இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி இவன் இந்த பட்டணத்தை, இந்த பிலடெல்பியா பட்டணத்தை அவன் கட்டினான் என்று சொல்லி வேத அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த பிலடெல்பியா இந்த பட்டணத்திலாம் 5 ரோடு, நம்முடைய ஏசியாவுக்கு போற 5 ரோடு இந்த இடத்துல மீட் பண்ணுமா, இந்த பிலடெல்பியா இந்த பட்டணம் இந்தியாவுக்கு சைனாக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த பட்டணங்களை இந்த பிலடெல்பியா ஒரு சந்திப்பா இருந்ததினால ஒருவேளை இங்கு அநேக வியாபாரிகள் இங்கு வருவார்கள். ஸோ இவர்கள் மூலமாக இந்த ராஜா தன்னுடைய விக்கிரக ஆராதனையை ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணணும் என்று சொல்லி அவன் இந்த பட்டணத்தை ஒரு தவறான நோக்கத்தை, ஒரு மிஷினரி பட்டணமாய் அவன் அந்த நாட்களிலே அவன் கட்டி வைத்திருந்தான். ஒருவேளை இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்தியாவிலிருந்து அநேக விக்கிரகங்கள் பல தேசங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதை நாம் பார்க்கிறோம். விக்கிரகங்கள் எக்ஸ்போர்ட் ஆகிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் டெட் ஸ்பிரிட், பிசாசின் ஆவிகளும் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு யோகா இந்த உலகம் முழுவதிலும் இன்றைக்கு இந்த யோகா இன்றைக்கு எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருக்கிறது. எங்கிருந்து என்றால் இந்த நம்முடைய தேசமாகிய இந்தியாவிலிருந்து. அதனால இந்தியர்களாகிய நாம் நம்முடைய தேசத்திற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை பிசாசு இன்றைக்கு நம்முடைய தேசத்தை அவன் இப்படியான மக்களுடைய, உலகத்தில் உள்ள மக்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனையும் பிசாசின் ஆவிக்கு இடம் கொடுத்து அதன் மூலமாய் தேசங்கள் நாசம் ஆகிறதற்கும் பிசாசு இன்றைக்கு இந்தியாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால இன்றைக்கு நாம் இந்த நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கத்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். ஒருவேளை அப்படிதான் இந்த ராஜா, இந்த அட்லஸ் என்ற ராஜா, தான் ஆராதித்து வந்த தேவதைகளையும் பெண் தேவதைகளையும் தான் ஆராதித்து வந்த அநேக விக்கிரகங்களையும் பிற தேசங்களுக்கு அவன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த பட்டணத்தை அவன் கட்டினான். அந்த நாட்களில் அநேக விக்கிரகங்கள் இந்த பட்டணத்தில் இருந்தது. அநேக விக்கிரகங்கள், ஒருவேளை ரோமர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் அரசாண்டதினால ரோமா என்று சொல்லி அவர்கள் ஒரு தெய்வத்தை வைத்திருந்தார்கள். அந்த ரோமாவும் இந்த இடத்துல, இந்த பிலடெல்பியால இருந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் தீனாள், ஒருவேளை நாம் அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது அங்கு எபேசுல தீனாள் என்று சொல்ல ஒரு பெரிய, அது ஒரு விக்கிரகம், அந்த தீனாளுடைய ஆலயமும் இந்த பட்டணத்துல இருந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இன்னும் அநேக விக்கிரகங்கள், அநேக பெண் தெய்வதைகள், அநேக ஆண் தெய்வங்கள் இந்த பட்டணத்துல, விக்கிரகங்களால இந்த பட்டணம், பிலடெல்பியா பட்டணம் நிரம்பி இருந்தது. அதனால அந்த நாட்களில அந்த மக்கள் இந்த பிலடெல்பியாவை என்ன சொல்றாங்க, லிட்டில் ஏத்தன்ஸ். ஒருவேளை ஏத்தன்ஸ் பத்தி நாம் அப்போஸ்தலர்கள் நாம் வாசிக்கிறோம், ஏத்தன்ஸ் அந்த பட்டணம் விக்கிரகத்தெல்லாம் நிரம்பி இருந்ததை பவுல் அடிகள் இந்த அப்போஸ்தலர்ல ஆவியானவர் எழுதுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
அப்படிப்பட்ட அந்த ஏத்தனை போல இந்த பிலடெல்பியா அந்த நாட்களில விக்கிரகங்களினால நிரம்பி இருந்த ஒரு பட்டணமா இருந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இங்கு விச் கிராஃப்ட், இன்னும் பிசாசின் ஆவிகளோடு செய்யப்படுகிற அநேக காரியங்கள் இந்த பிலடெல்பியா பட்டணத்துல இருந்து வந்தது. இந்த பட்டணத்துல இந்த இந்த ரோமர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த ரோமர்கள் இந்த விக்கிரகங்களை எல்லாம் விட்டு விட்டு அதையும் சேர்த்து அந்த நாட்களிலே அரசாட்சி செய்த அந்த சீஷர், அந்த அந்த ராயனை அவர்களும் தெய்வமாய் கொண்டு வந்தார்கள். அவருக்கும் ஆலயங்கள் கட்டி அந்த சீஷரை ஆராதித்து வந்தார்கள். சோ அதனால இந்த ரோமர்கள் அந்த ராயனை, அந்த சீஷரை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அதோடு கூட இன்னும் அநேக தெய்வதங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். சோ இந்த பட்டணம் முழுவதுமே விக்கிரக ஆராதனை. அதோடு கூட மட்டுமல்லாமல் ரோமர்கள் இருந்தார்கள் இந்த பட்டணத்துல, இன்னும் அநேக யூதர்கள் இந்த பட்டணத்துல இருந்தார்கள். யூதர்கள், கிரேக்க தேசத்தில இருந்து வந்த யூதர்கள் இந்த பட்டணத்துல இருந்தார்கள். இந்த யூதர்கள் எல்லாருமே நல்ல பிசினஸ் மேனா இருந்ததுனால அந்த நாட்களிலே அந்த சீஷர் என்ன பண்ணிருந்தா, இந்த யூதர்களுக்கு மட்டும் ஒரு விசேஷித்த பெர்மிஷன் கொடுத்திருந்தான். என்னன்னா, இவர்கள் மட்டும், இவர்கள் அந்த ராயனை ஆராதிக்க வேண்டாம், அவர்களை அவனை வணங்க வேண்டாம், அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை, யெகோவா தெய்வத்தை ஆராதிக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் அந்த சீஷர் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த பிலடெல்பியா பட்டணம் இருந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த பிலடெல்பியால அந்த நாட்கள்ல நாம் போகும் பொழுது அநேக தூண்கள், பெரிய பெரிய தூண்கள் இந்த பட்டணத்துல இருக்குமா, அழகழகான தூண்கள். அந்த அழகழகான தூண்களில அநேகருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குமா. இது எதற்கென்றால், அந்த ராஜா அந்த அந்த பட்டணத்தின் குடிகளை அவன் கனம் பண்ணணும்னா என்ன பண்ணுவானா, அந்த பட்டணத்துல ஒரு பெரிய தூணை, அழகாய் ஒரு தூணை நிறுவி, அந்த தூணிற்கு யார கனம் பண்ணணும்னு அந்த ராஜா நினைக்கிறானோ அவருடைய பெயரை அந்த இடத்துல அந்த தூண்ல அவன் எழுதுவான். சோ அதனால அநேக தூண்கள் இந்த பட்டணத்துல இருந்தது. அந்த தூண்கள்ல அநேக பெயர்கள் இருந்தது. சோ இவைகளெல்லாம் பின் இதெல்லாம் இந்த இந்த பட்டணத்தினுடைய பேக்ரவுண்ட். இப்ப தேவன் இப்ப இந்த பட்டணத்துல கத்துடைய ஆவியானவர் யாரு, கத்துடைய பிள்ளைகள் மூலமாக இந்த பிலடெல்பியா பட்டணத்துல தேவன் தன்னுடைய திருச்சபையை அவர் வைத்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை இந்த பட்டணத்துல வைத்து தேவன் தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய கிங்டமை இந்த பட்டணத்துல அவர் எஸ்டாபிளிஷ் வந்ததை நாம் பார்க்கலாம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு இங்குள்ள ஆலயம் என்று சொல்லி. இங்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை ஆராதித்து வந்தார்கள், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். சோ இப்படிப்பட்ட திருச்சபையிலே இந்த திருச்சபையை கர்த்தர் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மூன்று காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் ஏழாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மூன்று காரியங்கள். நாம் ஒவ்வொரு ஆலயத்தை நாம் பார்க்கும் பொழுதும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய குண அதிசயங்களை அவர் வெளிப்படுத்தி அதன் பிறகு அந்த ஆலயத்தில் உள்ள அந்த அந்த பர்டிகுலர் சிட்டியில் உள்ள ஆலயத்தில் உள்ள அங்குள்ள குறைகளை அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசித்து வருகிறோம். இப்படி வரும் பொழுது இந்த பிலடெல்பியா பட்டணத்திலும் சரி, அது போல இன்னும் சிமிர்னா பட்டணத்திலையும், இந்த ரெண்டு பட்டணத்திலையும், சிமிர்னா அது போல பிலடெல்பியா, இந்த ரெண்டு பட்டணத்தில உள்ள ஆலயங்கள்ல தான் தேவன் எந்த ஒரு குறைகளையும் அவர் சொல்லவில்லை. அங்கு உள்ள நிறைவுகளை அவர்கள் சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க சிமிர்னா பட்டணத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தர் தன்னுடைய தன்னை அவர் ஒரு யுத்த புருஷனாக, ஒரு தளபதியாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு யுத்த தளபதி எப்படி இராணுவத்தில் இருந்து
தன்னுடைய போர் சேவர்களுக்கு அவன் அவன் அவர்களை என்கரேஜ் பண்ணுவானோ, அப்படியா இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு தளபதியாக அந்த சிமிர்னா திருச்சபையின் மக்களுக்கு அவர்கள் என்கரேஜ் பண்ணி அவர்களோடு கூட பேசுகிறதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த பிலடெல்பியா பட்டணத்தில் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவது நீங்க வெளிப்படுத்தல் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவரும் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் லேவியராகமும் 11வது அதிகாரம் 15வது வசனம், 1 பேதுரு 1:15, இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் லேவியராகமத்தில் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:15 வசனத்துல அங்கு தெய்வக்குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்தமுள்ள தேவன் தன்னுடைய திருச்சபை பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த மாலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் தேவன் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் அசுத்தத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணர். ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், அவரால் அசுத்தத்தை பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அசுத்தங்கள் இருந்துச்சுன்னா, குறைவுகள் இருந்துச்சுன்னா, கசப்புகள் இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மை வேதனைப்படுத்துகிற பாவங்கள் இருந்துச்சுன்னா, சாபங்கள் இருந்துச்சுன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த திருச்சபை, இந்த பிலடெல்பியா திருச்சபை, இது பரிசுத்தமுள்ள திருச்சபையாய் இருந்தது. பரிசுத்தமுள்ள திருச்சபையாய் இருந்ததினால்தான் இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல இந்த பிலடெல்பியா திருச்சபையின் மக்களும் பரிசுத்தமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிலடெல்பியா பட்டணம், நான் சொன்ன ஏற்கனவே பல விதமான பெர்சிக்யூஷன்ல அந்த பட்டணம் போய் கொண்டிருந்தது. விக்கிரக ஆராதனையில செய்த மக்களுக்குள்ள அவர்களால் வந்த போராட்டங்கள், ரோமர்களால வந்த போராட்டங்கள், யூதர்களால வந்த போராட்டங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ளே கடந்து சென்ற இந்த திருச்சபை, இது பரிசுத்தத்திலே நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேலை தேடுகிறதற்கு எவ்வளோ பேரு நம்முடைய பயோடேட்டா சிவி எல்லாம் எவ்வளோ மேனுப்புலேட் பண்றதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஒர்க் ப்ரெஷர், வேலை கிடைக்கணும், எப்படியாவது வேலை கிடைக்கணும் என்று சொல்லி காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த திருச்சபை, இது பரிசுத்தத்திலே தேவன் பரிசுத்தராயிருக்கிறதுனால பரிசுத்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவேளை கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் பரிசுத்தத்தை ஸ்தாபிக்க வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஸ்தாபிக்க வந்தார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது அவங்க சொல்றாங்க, சத்தியம் உள்ளவரும் என்று சொல்லி இரண்டாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். யோவான் 14:6 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும்
சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப சத்தியமுள்ள தேவன், வார்த்தையான தேவன் இந்த உலகத்திற்கு வார்த்தையா இறங்கி வந்தார். வார்த்தையினாலே வானாதி வானங்களை படைத்தவர், வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டாக்கினவர், வார்த்தையினாலே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் வார்த்தையாக மனுஷனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து சத்தியத்திற்கு அவர் சாட்சி கொடுக்கிறவராய் வாழ்ந்து சத்தியத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றி முடித்தவராக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. அவர் சத்தியமுள்ள தேவன், சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில இந்த மனித வாழ்க்கையில அவர் பரிபூரணமாக அவர் நிறைவேற்றினார். அப்ப அந்த சத்தியமுள்ள தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர் சத்தியத்தை எதிர்பார்க்கிறார், சத்தியத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகரை பாருங்க, அநேகரை பாருங்க, அநேகர் நம்ம நல்ல பைபிள் வாசிக்கலாம், ஆலயங்களுக்கு போகலாம், சத்தியத்தை நம்ம வாஞ்சியோடு வாசிக்கலாம், ஆனால் சத்தியத்தின்படி நடப்பது கிடையாது, சத்தியத்தின்படி நடப்பது கிடையாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, சத்தியத்தின்படி கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கலாம், யோவான் 8:51. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் ஒரு ஆசீர்வாதமான அதிகாரம். தெய்வகுமாரனா இயேசு கிறிஸ்து அங்கு தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்றாங்க, சத்தியத்தை நீ ஒருவன் என்னுடைய வார்த்தையின்படி செய்தால் அவன் என்ன பண்ணுவதில்லை, எந்தெந்தைக்குமே மரணத்தை காண்பதில்லை சொல்லி அவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஒருவேளை அங்கு யூதர்கள் அதனால சொல்றாங்க, அவங்கெல்லாம் உங்களுடைய எங்களுடைய முற்பினாக்கள்லாம் வசனத்தை சொன்ன கை கொண்டு வந்தாங்களே, அவங்கெல்லாம் மறித்து போனாங்களே என்று சொல்லி அவர்கள் ஆர்கியூ பண்றாங்க. இந்த இடத்துல தான் கர்த்தர் அதற்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறதை நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். அப்ப சத்தியமுள்ளவர், சத்தியத்தினுடைய வார்த்தையை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி சத்தியத்தை நிறைவேற்றும் பொழுது இங்கு தொடர்ந்து நீங்க இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிலடெல்பியா திருச்சபைக்கு அவர் சொல்லுகிற ஒரு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார், உங்களை 2வது மரணம் மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோவான் 8வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிற மரணம் 2வது மரணம், இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே மரிக்கத்தான் ஆகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மரணம், அந்த யோவான் 8:51 இரண்டாவது மரணம், அந்த மரணத்தை நாம் ருசி பார்ப்பது இல்லை, நீ ருசி பார்க்க மாட்டாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். அதுதான் அவர் சொல்லுகிறார், உன்னை வந்து 2வது மரணம் உன்னை தொடுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 3வது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தாவீதின் திறவுகோலையும் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி, தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லி இங்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க ஏசாயா 22:22 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவனாகிய கர்த்தர் அங்கு அந்த யூதர் வாசிக்கிற ஏசாயா 22:22 தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த ஏசாயா 22வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல 15வது வசனம் சொல்லுகிறது, அங்கு சேனைகளின் தேவனாயி ஆண்டவர் உரைக்கிறதாவது,
அரமனை விசாரிப்புக்காரனுக்கும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேராய் கடந்து வருகிறது. இந்த செப்னா இந்த அரமனை விசாரிப்புக்காரன் இவன் தான் பொக்கிஷக்காரன். இவன் தான் ராஜாவினோட எல்லா பொக்கிஷத்திற்கும் இவன் தான் தளபதி, இவன் தான் அதிபதி, இவன் தான் அந்த பொக்கிஷ சாலையுடைய கதவு அந்த திறவுகோலை இவன்ட தான் இருக்கும். இவனுக்கு தான் தெரியும் எப்படி பூட்டுனா யாரும் திறக்க முடியாதபடி இவன் பூட்டுவான். ஸோ அப்படிப்பட்டவனை கர்த்தர் சொல்லுகிறார், இவன் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனிடத்திலிருந்த சாவியை பிடுங்கி எலியாக்கீம் எலியாக்கீம் என்கிற ஒருவனிடத்துல நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஏசாயா 22:20 எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதை இவனிடத்துல தாவீதின் கீய நான் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை ஒன்று டைரக்டா சிலருக்கு அப்ளை ஆகும், அதற்கு ஆவிக்குரிய ஒரு அர்த்தமும் உண்டு. ஒருவேளை தாவீதின் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் தாவீதினுடைய திறவுகோலை பிடுங்கி தன்னுடைய குமாரனிடத்திலே அவர் கொடுப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல நீங்க தொடர்ந்து இதை வாஸ்து பார்க்கும் பொழுது உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏசு கிறிஸ்து இதைத்தான் அவர் சொல்லுகிறார், தாவீதனுடைய திறவுகோல் யாரிடத்திலும் இல்ல, தாவீதனுடைய திறவுகோல் என்னிடத்திலே தான் இருக்கிறது, தாவீதனுடைய பொக்கிஷம் தாவீதுக்குனுடைய பொக்கிஷம் என்னுடைய கரத்திலே தான் இருக்கிறது, நான் பூட்டினா யாராலையும் எடுக்க முடியாது, நான் திறந்தா யாராலையும் என்ன பண்ண முடியாது பூட்ட முடியாது, இந்த பொக்கிஷம் தாவீதினுடைய திறவுகோல் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க வெளிப்படுத்துதல் 1:18 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1:18 யாராவது வாசிக்கலாம். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். ஒருவேளை ஏசாயா 22:22 கர்த்தர் ஒருவேளை இங்கு இந்த உலக பிரகாரமான ஆட்சியை குறித்து அவர் சொல்லுகிறார், தாவீதனுடைய திறவுகோலை எடுத்து தன்னுடைய குமாரன் இடத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுப்பதை இந்த உலக ரீதியாய் அவர் சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அதுல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் இந்த வெளிப்படுத்துதல் 18:18 இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய கரத்துல உள்ள அந்த தாவீதின் திறவுகோல் ஒன்று பொக்கிஷங்களுக்கும் அதுதான் திறவுகோல், அதோடு கூட மட்டுமல்லாமல் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஒருத்தனை மோட்சத்திற்கு தேவனுடைய பொக்கிஷமாகிய அந்த நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போவதும் நாதான், ஒருவனை நரகத்துல தள்ளுவதும் நாதான். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உங்க இந்த உலகத்துல என்ன பண்ணாதீங்க, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. எங்க சேர்த்து வைக்கணுமா, பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப பரலோக பொக்கிஷத்தினுடைய பரலோகத்திற்கு போகிற பாதையும் அவர்தான் இயேசு கிறிஸ்து தான் ஒருவனை நரகத்திற்கும் டிசைட் பண்ணுகிறது. ஆமென். ஒருவேளை அநேகர் நம்ம சொல்றோம் கர்த்தர் பரலோகத்துக்கு வழி, அவர்தான் பரலோகத்தை டிசைட் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா ஒருவனை நரகத்திற்கு அனுப்பணும்னா அதற்கும் கர்த்தர் தான் பெர்மிஷன் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பெர்மிஷன் கொடுத்தாதான் ஒருவன் நரகத்திற்கும் போக முடியும், ஒருத்தன் பாதாளத்துக்கு ஒருத்தன் மோட்சத்திற்கும் போக முடியும். அவருடைய திறவுகோல் அவர் போடலன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, நித்திய வாழ்க்கைக்கு போகவே முடியாது. அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, பிதா ஒருவனை எடுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரமாட்டான். தேவன் ஒருவனை இழுத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஊழியம் செய்கிற நாம் எல்லாரும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும்,
நம்முடைய அழகான வார்த்தைகளினாலே யாரையும் கர்த்தருக்குள்ள நடத்த முடியாது. நாம் செய்க கர்த்தர் நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நம் மூலமாய் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாகவும் யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் செய்கிற நற்காரியங்கள் மூலமாக யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவனை இழுத்து கொண்டால்தான் அவன் தேவனிடத்துல வர முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால என்ன பண்றோம், அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம், நம்ம ஊழியம் செய்கிறவர்கள், ஒருவேளை நம்ம அநேகர் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்றோம், நம்முடைய உறவினர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்றோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், அவங்க ஏதாவது ஒருவேளை ஹிந்து டெம்பிளுக்கு படைச்சதை ஏதாவது நம்மகிட்ட சாப்பிட கொடுக்குறாங்கன்னு வைங்க, அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இதை நான் சாப்பிடலன்னா அவங்க அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மன சங்கடப்பட்டு திருப்பி என்கிட்ட உறவு வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் திருப்பி சொல்ல முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ் அப்படிப்பட்ட ஒரு தாட்டுக்குள்ள இன்றைக்கு நாம் போகிறோம். அப்படி அல்ல, நீங்களும் நானும் என்ன காரியம் செய்தாலும் யாரையும் யாராலும் மோட்சத்திற்கும் நரகத்திற்கும் கொண்டு போகவே முடியாது. ஏனென்றால் அந்த அந்த கீ கர்த்தரிடத்துல இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துல இருக்கிறது. அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு விக்கிரகத்துக்கு படைச்ச காரியங்களை கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க தைரியமா சொல்லுங்க, அதை நாங்க சாப்பிட மாட்டோம் என்று சொல்லு. ஏன்னால் யாரையும் பிளீஸ் பண்ணி நம்ம யாரையும் மோட்சத்திற்கு கொண்டு போகவே முடியாது. கீயை உடையவ திறந்தா தான் அங்கு ஒருவன் நித்திய வாழ்க்கைக்கு போக முடியும். தேவன் சொல்கிறார், பயப்படாதப்பா பயப்படாத. அந்த திருச்சபை பார்த்து அவர் சொல்கிற, பயப்படாத, என்னுடைய மோட்சத்திற்கு அனுப்பக்கூடிய கீ என்கிட்ட தான் இருக்குது, நரகத்திற்கு அனுப்பக்கூடிய கீ என்கிட்ட தான் இருக்குது என்று சொல்லி அவர்களோடு கூட அவர்களை ஆதரவாக அவர்களை என்கரேஜ் பண்ணி பேசுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது அவர் சொன்னார், நான் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னார். இரண்டாவது சொன்னார், அவர் சத்தியம் உள்ளவர் என்று சொன்னார். மூன்றாவது அவர் சொன்னார், தாவீதின் திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தன்னை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி விட்டு அவர் சொல்லுகிற முதல் காரியம், அந்த திருச்சபை குறித்து மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா திருச்சபைக்கும் கர்த்தர் பேசுகிற முதல் வார்த்தை, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை ஒருவன் என்னை யாருமே பார்க்கல, நான் எங்கேயோ மூலையில அழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை அறிந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், கர்த்தர் உங்களுடைய காரியங்களை என்னுடைய காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், அந்த திருச்சபை பார்த்து, நீ எவ்வளோ பிரச்சனைக்குள்ள போற, எவ்வளோ போராட்டத்துக்குள்ள போற, இயேசு கிறிஸ்துவாகிய என்ன நீ ஏற்றுக்கொண்டதுனால உன்னுடைய பிசினஸ் எல்லாம் நஷ்டமாயி போச்சு, உன்னுடைய லாபம் இல்ல, நீ நீ வந்து சாப்பாட்டுக்கு கூட நீ வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், நான் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் எப்ப நீங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் அதை அறிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் அதை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்தாலும் சரி, நார்த் கொரியாவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, எங்க எந்த ஒரு மூலை முடுக்கல ஒரு காரியம் நடந்தாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறார், தேவன் அதை அறிந்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பங்கள்ல போராட்டங்கள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல அழுத்தங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இன்றைக்கு உங்களை என்னை அறிந்த தேவனிடத்துல உங்களுடைய பாரத்தை நீங்க ஊற்றும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய,
அவர் உங்களை விடுதலை செய்ய, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார், ஆவலுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் அந்த திருச்சபையை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன்ப்பா, உன்னை அறிந்திருக்கிறேன். அதனால நீ எங்கேயும் யார்கிட்டையும் போய் புலம்ப வேண்டாம், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறாய். உனக்கு கொஞ்ச பலன் தான் இருந்தது, ஆனாலும் என் நாமத்தை நீ மறுதலிக்கவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை. நான் சொன்னேன், இந்த பட்டணத்தில் இருந்தவர்கள், அந்த நாட்கள்ல இருந்தவர்கள் அநேகர் நல்ல பிசினஸ் மேன் அநேகர். அதனால இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொண்டதினால இந்த விக்கிரக ஆராதனை பண்ணினவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த சீசரை ஆராதித்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த யூதர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் இந்த கிறிஸ்டியன்ஸோட பிசினஸ் பண்ணுவதே கிடையாது. இவர்கள் பிசினஸ் வாங்கவும் மாட்டாங்க, பிசினஸ் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிசினஸ் எல்லாம் இழந்து அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை மறுதலிக்காமல், தேவன் மறுதலிக்காமல், நாங்கள் இயேசுவையே நாங்கள் ஆராதிப்போம், நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தேவனையே ஆராதிப்போம் என்று சொல்லி இங்கு உள்ள ஒரு கொஞ்ச கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு சாட்சியாயிருந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல அமெரிக்கால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா வேலை கிடையாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா கிரீன் கார்டு கிடையாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா சிட்டிசன்ஷிப் கிடையாது என்று சொன்னா, இன்றைக்கு நாம் எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா சாப்பாடு கிடையாது என்று சொல்லி ஒரு காரியங்கள் வருகிறது என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள், வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அப்படித்தான் காரியங்கள் நடக்க போகிறது. அப்படி வந்தா இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? நாம் இந்த மக்களை போல, பிலடெல்பியா மக்களை போல, கர்த்தரை மறுதலியாமல், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இயேசு கிறிஸ்துவுக்காய் சாவேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து செல்லணும். என் வாழ்க்கையில என்ன காரியங்கள் கிடைக்கிறதோ சரி, என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புகிற ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ சரி, நான் தேவனையே ஆராதிப்பேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த திருச்சபை, இந்த பிலடெல்பியா திருச்சபை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல், அவர்களுக்குள்ள இருந்த கொஞ்ச பலன், கொஞ்ச பலன், ஒருவேளை போராட்டங்கள், பிரச்சனைகள், அழுத்தங்கள், பாரங்கள், இவையெல்லாம் அவர்களுடைய பலனையும் உள்ளத்தின் ஆழத்துல, ஆவியில, ஆத்துமத்துல, சரீரத்துல நசுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நீங்க என்ன மறுதலிச்சீங்கன்னா நான் என் பிதாவின் சமூகத்துல நான் என்ன பண்ணிடுவேன், உங்களை மறுதலித்து விடுவேன். ஒருவேளை நாட்கள் வரும், நாட்கள் வரும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய நாட்கள் வரும் இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட நாட்களில நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலியாதபடி, அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரியாதபடி, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பட்டினியா கிடந்து சாகட்டும், நான் ஜெயில போய் சாகட்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் அந்த நாட்களில இருக்கிற கொஞ்ச பலத்தோடு இயேசு கிறிஸ்துவை மறுதலியாமல், தெய்வகுமாரனுக்கு சாட்சியாக, அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரும் நம்மை பார்த்து இந்த வசனங்களை அவர் சொல்லுவார், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல நீ என்னை மறுதலிக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்லுகிறார்,
என் வசனத்தை கை கொண்டபடியினால் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வசனத்தை தியானிக்கிறது ஆசீர்வாதம், வசனத்தை தியானிக்கிறது, வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது மேலான ஆசீர்வாதம். நல்லதுதான், நல்லதுதான். ஆனால் வசனத்தின்படி கை கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஒருவேளை பாருங்க, ஒரு பைபிள் கீழே கிடந்துச்சு, தெரியாம நம்ம அந்த பைபிளை நம்ம மிதிச்சிட்டோம்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? உடனே என்ன பண்ணுவோம்? குனிஞ்சி அந்த கையை குனிஞ்சி அந்த பைபிளை தொட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம கும்பிடுவோம் இல்லையா? ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேனே, தெரியாம பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. ஆனா எத்தனை கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணுகிறோம், எத்தனை நாள் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எத்தனை நாள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காலின் கீழே நசுக்கி போடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், பிறரை குறித்த பொறாமைகள், போட்டிகள், பெருமைகள், பெருமையான வார்த்தைகள், சுயமான காரியங்கள், தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், ஐக்கியங்களை விட்டுவிட்டு போகிற காரியங்கள், பிரிவினைகள், பிரிவினைகள், மாம்சங்கள், இவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காததற்கு காரணம், நடக்காததற்கு காரணம். அப்படி ஒருவனை பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை, தேவனுடைய வார்த்தைய கை கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் இருக்கிற நாம் அநேக இடத்துல பர்த்டே பார்ட்டிக்கு போறோம், அநேக இடத்துல பல பார்ட்டிகளுக்கு போறோம், போறீங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோடு கூட வந்து பேசுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? தங்களை குறித்தே சொல்லுவாங்க. நான் அப்படி பண்றேன், நான் அப்படி, நான் அவ்வளோ, நான் பெரிய அங்க ஒரு சிஎம்மா இருக்கிறேன், அங்க ஒரு விபியா இருக்கிறேன், அல்ல மேனேஜரா இருக்கிறேன், அல்ல நான் என்னுடைய பிள்ளை அங்க படிக்கிறான் அப்படின்னு சொல்லி தங்களை குறித்தே பேசி கொண்டு இருப்பார்கள். அப்படி ஒருத்தங்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நினைச்சு கொள்ளுங்க, அவங்க எவ்வளோ பெரிய பிரீச்சரா இருக்கலாம், அவங்க கர்த்தருடைய வார்த்தைய கை கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைய ஒருத்தங்க கை கொண்டுகிறதா இருந்தா அவர்கள் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருப்பார்கள், இரவும் பகலும் பிரியமாயிருப்பார்கள். இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, இப்படி கொண்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கோபம், கசப்புகள், ஒருவருக்கு ஒருவரை பற்றி கசப்புகள இருக்கக்கூடாது. என்றைக்கோ நம்ம குறித்து யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை குறித்து கசப்புகள், நமக்கு விரோதமாய் ஒருவேளை செஞ்சிருக்கலாம், அவர்களை குறித்த வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைய கை கொள்ள முடியாதபடி நம்மை தடை செய்கிறது. யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, யாராவது நீங்க எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறவர்களை வஞ்சிக்க கூடாது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, அநேக பெரிய பெரிய பிரீச்சர்ஸ் வந்த உடனே அமெரிக்கால உடனே என்ன பண்ணிடுறாங்க, கூட்டம் வந்துடுது. எங்க இருந்துதான் வராங்களோ தெரியாது, எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனா திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அந்த வசனம் சொல்லுகிறது அதை செய்கிறவர்களாகவும் காணப்படணும். அப்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்படலன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த திருச்சபை, இந்த பிலடெல்பியா திருச்சபை கர்த்தருடைய வார்த்தைய என்ன பண்ணுச்சான், கை கொண்ட திருச்சபை, கை கொண்ட திருச்சபை. ஹலலுயா, ஹலலுயா. கர்த்தருடைய வார்த்தை, என்ன வார்த்தையை கர்த்தர் சொன்னாங்களோ, என்ன வார்த்தையை கர்த்தர் எழுதி இருக்கிறாங்களோ வேதத்துல அந்த வார்த்தையின்படி அப்படியே செய்தார்கள். ஹலலுயா, ஹலலுயா. ஏசு கிறிஸ்துவ பாருங்க, தெய்வ குமாரனாக ஏசு கிறிஸ்து தான். அவர் இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் இந்த உலகத்துல பிதா தனக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் அவர் அப்படியே நிறைவேற்றினார்.
நிறைவேற்றினார். சிலுவையின் உச்ச கட்டத்துல, வேதனையின் உச்ச கட்டத்துல அவருடைய சரீரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு மரணத்தை அவர் பக்கத்துல இருக்கிற சமயத்துல அவர் சிலுவையில இருந்தவராக அவர் தியானித்து பார்த்திருப்பார். எல்லா வார்த்தையும் நான், பிதா எனக்கு வச்சிருந்த எல்லா வார்த்தையும் நான் நிறைவேற்றிட்டேனா அப்படி என்று சொல்லி ஒன்று கொண்டே வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அவர் என்ன சொன்னாரா, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றல. வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்த தெய்வக்குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். கடைசியாய் அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செய்திருக்கலாம், கீழ்ப்படியாம செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே கீழ்ப்படியாம நான் செய்த அந்த பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி இனி கீழ்ப்படியக்கூடியவனாக, உம்முடைய வார்த்தையின்படி செய்யக்கூடியவனாக, இந்த பிலடெல்பியா திருச்சபை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவனாய் செய்யக்கூடியவனாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில அவர் மேலான காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் இந்த திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் சொன்னார், இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அநேக நேரத்துல நீங்களும் நானும் இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்துவத்தை கிளைம் பண்ணுகிறோம். ஆமென். அநேகர் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே திறந்த வாசலை எங்களுக்காக வச்சிருக்கிறீங்க, அதை ஒருவரும் பூட்ட மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இந்த ஆத்து, இந்த வசனம், இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், பிலடெல்பியா திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அப்ப பிலடெல்பியா திருச்சபையை போல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். ஆமே. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பிலடெல்பியா திருச்சபையை போல நாம் இருக்கிற சூழ்நிலையில பரிசுத்தத்தோட தெய்வ குமாரனா இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அப்படியே நாம் செய்து செய்து அவரையே நாம் சார்ந்திருந்து அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்துவம் நமக்குரியது. ஆமே. இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் உனக்கு முன்பதாக பூட்ட மாட்டான். ஒருவேளை இன்றைக்கு நம்மள அநேக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு இருக்கிறோம், வாஞ்சியோடு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே இந்த பிலடெல்பியா திருச்சபையை போல என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை இவ்விதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அதன் மூலமாக நான் ஆத்துமாக்களை சுதந்திரிக்கட்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த மக்கள் இவர்கள் பெர்சிக்யூஷன்ல போறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, பிரச்சனைகளுக்குள்ள இருக்காங்க. ஆனாலும் இந்த மக்கள் என்ன பண்றாங்க, பாரத்தோட கண்ணீரோட தேவ சமூகத்திலே விழுந்து அழுது அழுது அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பகுதியில ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமே. அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாங்க, ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன இந்த தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார், நீங்களும் நானும் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தேசத்துல அநேக மக்களை இயேசு கிறிஸ்துக்குள்ள நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒருவேளை இந்தியாவிலிருந்து இங்க வர முன்னாடி நம்ம எவ்வளோ ஜோமோ, ஆண்டவரே
என்னை அமெரிக்காவுக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நான் இதை செய்திருவேன் ஆண்டவரே, எனக்கு என்ன கொண்டு போயிட்டீங்கன்னா அதை நான் செய்திருவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம், எப்படி செய்கிறோம், எப்படி செய்கிறோம்? ஆனால் இந்த மக்கள், என் வேலை எனக்கு ஜாஸ்தி, ப்ராஜெக்ட் எனக்கு ஜாஸ்தி, எனக்கு நைட்டு ஒர்க்கெல்லாம் வருது, அதனால ஜெப கூட்டங்களுக்கு போக முடியல, அதனால ஆத்துமாக்கள் ஆதாயம் படுத்த முடியல அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாம் சொல்லி கொண்டிருந்தோம்னா, கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுவாரு, நீ ஃபிலடெல்ஃபியா திருச்சபையை போய் பாருப்பா, நீ வேதத்தை வாஸ்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஃபிலடெல்ஃபியா திருச்சபை போல இன்றைக்கு யாரும் கஷ்டப்படலை. ஆமென். நீங்களும் கஷ்டப்படலை, நானும் கஷ்டப்படலை. தேவன் நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல விசா ஸ்டேட்டஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க, நல்ல கார் கொடுத்திருக்கிறாங்க, நல்ல வீடு கொடுத்திருக்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தூங்கி கொண்டிருந்தால் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் கணக்கு கேட்பார், கணக்கு கேட்பார். திருச்சபையை பார்த்தா அவர்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை ஒருத்தங்கிட்ட பேசினா கூட இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், அதுதான் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. இன்றைக்கு எவ்வளோ பார்ட்டிக்கு போறோம், எவ்வளோ பேரோட பேசுறோம், நம்ம இயேசு அவங்களுக்கு சொல்றோமா, இயேசு அவங்களுக்கு சொல்றோமா, நம்ம ஜோம் பண்றோமா, நம்ம வேதம் வாசிக்கிறோமா, தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து கேட்கிறார், என்னையும் பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். தேவ நம்மூலமாய் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் சொன்னார், அவங்க செய்கிற ஊழியங்களை பார்த்து அவர் சொன்னார், பயப்படாதப்பா, நீ செய்கிற ஊழியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது, யாரும் பூட்ட முடியாது. நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 9வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், யூதரா இருக்கிறவர்கள் யாரா, யாரு? சாத்தானுடைய கூட்டத்தார், கூட்டத்தார். இன்னைக்கு அநேக நேரத்துல நீங்களும் நானும் நம்ம ஜோம் பண்ணும் போது, ஆண்டவரே இந்த யூத மக்கள் உம்முடையவர்கள், ஆண்டவரே இவர்கள், இவர்கள் உம்முடையவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்றோம், அப்படிதானே? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் யாரா? சாத்தானுடைய கூட்டத்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே வந்த தெய்வாதி தேவன், வானாதி வானங்களை படைத்த தேவன், இந்த உலகத்திலே மனுஷனாய் இறங்கி வந்து இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவ சாபங்களையும் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகா அன்பை வெளிப்படுத்த தன்னுடைய சரீரத்தையே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய அன்பை ஒருவன் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல், சரியாய் விளங்கிக் கொள்ளாமல் இருந்தால் கர்த்தருடைய பார்வையில அவன் யாரா? அவன் சாத்தானுடைய கூட்டத்தார் என்று சொல்லி கர்த்தரே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சாத்தானுடைய கூட்டத்தாரில் நான் என்ன பண்றேன், உனக்கு சிலரை என்ன பண்றேன், கொடுக்கறேன். அப்படி என்றால் இந்த மக்கள் அந்த சாத்த யூதர்களுடைய ரட்சிப்பிற்காக அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. யூதர்கள் அந்த நாட்கள்ல இருந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் யாரு, அவங்களும் யூத மார்க்கத்திலிருந்து அநேகர் யூதர்கள், அவருடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவருடைய உறவினர்களா இருக்கலாம், ஒருவேளை அவருடைய அவருடைய அந்த ட்ரைபா இருக்கலாம், தன்னுடைய மக்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ற, நீ அவங்களுக்காக ஊழியம் செய்யறப்பா, நான் உனக்கு அவர்களுடைய ஆத்துமாக்களை நான் தாரேன். அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, கத்த சொல்றாங்க, 9வது வசனத்தை, அந்த வசனத்தை வாசிங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன்,
இதோ அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாங்க, நான் அவனை கொடுப்பேன், அவன் வந்து எங்க விழுந்து கிடப்பான், உன் பாதத்துல விழுந்து அவன் வந்து நான் உன் மேல் அன்பா இருக்கிறதை அவன் அறிந்து கொள்ளுவான், அறிந்து கொள்ளுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பிலடெல்பியா திருச்சபை போல வேதனையின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, அழுத்தங்கள் மத்தியில நாம் ஆத்துமாக்களுக்காக கதறி கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த மக்களை எல்லாம் நம்முடைய காலின் கீழே கொண்டு வர, காலின் கீழே காலை போட்டு மிதிக்கிறதுக்கு அல்ல. ஒருவேளை என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பிரசன்னத்துக்கு வருவாங்க, வருவாங்க, வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசு கிறிஸ்துவ நீங்க அன்னைக்கு எனக்கு சொன்னீங்கல்ல, ஏசு கிறிஸ்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் வருவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதோடு கூட மட்டுமல்லாமல் நான் உன்னை நேசிக்கிறத அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமே ஆமே. இன்னைக்கு கர்த்தருடைய நேசம் நம்ம இது இருக்கிறது, அவருடைய நேசம் நம்ம இது இருக்கிறது. இன்னைக்கு உலக திருச்சபைகள் பிரச்சனைகளுக்குள்ளா போராட்டங்களுக்குள்ளா நடந்து போலாம், ஆனால் தேவன் அவர்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, வானாதி வானங்களை படைத்தவர், ஒருவரும் காணக்கூடாதவர், அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அவருக்காக இந்த உலகத்துல பாடுகள் அனுபவிக்கும் பொழுது, அவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அச்சத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவருக்காக நாம் காரியங்களை இழக்கும் பொழுது தேவன் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை நேசிக்கிறார். அதான் ஒரு பாடல் உண்டு, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரரானதில்லை, தரித்திரரானதில்லை. கர்த்தர் சொல்றாங்க, அவங்க வந்து பணிந்து கொண்டு நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து 10வது வசனம் சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். உன் பொறுமையை குறித்தும், உன் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டாய், நீ பொறுமையோடு இருக்கிறப்பா, அதனால நான் பூச்சக்கரத்தில் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கத்த சொல்றாங்க, இந்த பூச்சக்கரத்துல ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய போராட்டங்கள் வரப்போகிறது. இதுவரைக்கும் உலகம் கண்டிராத, உலகம் தோற்ற முதல் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு ஒரு சோதனை இந்த உலகத்திலே வரப்போகிறது. அந்த சோதனைக்கு தப்பும்படியாய் நான் உன்னை என்ன பண்ணுவேன், காத்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்க, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஆன்டை கிரைஸ்ட் இந்த உலகத்துல வரும் முன்னாடி என்ன பண்ணுவார், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களை எல்லாம் என்ன பண்ணுவாரா, எடுத்து கொண்டு விடுவார், அப்படி ரப்சர் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை நீங்க நன்றாய் கருத்தாய் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நீங்க வாஸ்து பார்க்கும் பொழுது 11வது வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன பண்ணி கொண்டிரு, பற்றி கொண்டிரு. இப்ப கர்த்தருடைய கர்த்தர் திருச்சபையை எடுத்து பரலோகத்து கொண்டு போயிட்டார்னா நம்ம அதை என்ன பற்றி கொண்டு இருக்க வேண்டாமே இல்லையா, நம்ம பரலோகத்துல இருப்போம், நம்ம அதற்கு நமக்கு கொடுத்ததை ஏன் பற்றி கொண்டு இருக்கணும். அடுத்து 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல பிரச்சனைகள் வரும், இந்த உலகத்துல ஆன்டி கிறிஸ்துவின் ஆட்சி வரும், கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த நாட்கள் இந்த உலகத்துல வரும்,
இந்த உலகத்துல 666 என்கிற அந்த லக்கத்தை அந்தி கிறிஸ்து போட வைப்பான். அப்படிப்பட்ட நாட்கள் வரும். ஆனாலும் அந்த நாட்களிலே நான் உங்களை காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ரெண்டு விதமான கர்த்தருடைய பிள்ளைகள், ரெண்டு விதமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த இந்த ஏழு திருச்சபைகளிலும் நாம் வாசிக்கலாம். முதலாவது திருச்சபையின் மக்கள், அதைத்தான் கர்த்தர் சிமர்னா திருச்சபைக்கு சொல்லுகிறார். அந்த திருச்சபைக்கு கர்த்தர் காத்து கொள்ளுவேன்னு சொல்லல, கர்த்தர் அவர்களை மிகவும் நேசிக்கிறார். ஏனென்றால் அவர்களும் இவர்களைப் போல அவருக்காக நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீங்க எல்லாருமே செத்துருவீங்கப்பா, இப்ப நீங்க எல்லாருமே எனக்காக நீங்க மரித்துருவீங்க, எனக்காக மரித்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இந்த குரூப், இந்த பிலடெல்பியா மக்கள், இவர்களை கர்த்தர் காத்து கொள்ளுவார், இவர்களை கர்த்தர் காத்து கொள்ளுவார். எப்படி காப்பாங்களோ தெரியாது. நீங்க வாசித்து பாருங்க, ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனம், 18வது வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கு ஏசபேல் என்ற ராஜா ராஜாத்திய குறித்து நான் வாசிக்கிறோம். அந்த ஏசபேல் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எலியா எல்லா தீர்க்க தரிசிகளையும் கொன்றுட்டாரு, எல்லா பாகாலுடைய தீர்க்க தரிசிகளையும் கொன்று விட்டார், விக்கிரகத்தெல்லாம் உடைத்து போட்டு விட்டார். அப்ப எலியாவுக்கு விரோதமா அந்த அந்த ஏசபேல் சொல்றார், நாளைக்கு இந்நேரம் உன்னுடைய தலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, எலியா ஏசபேலுக்கு பயந்து என்ன பண்றார், ஓடி போகிறார். ஓடி போகும்போது அங்க கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க, உம்முடைய ஊழியக்காரர் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டா, ஏசபேல் கொண்டுட்டா, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்னமா என்னையும் அவ என்ன பண்ணணும் சொல்றா, கொல்லணும்னு நினைக்கிறா, அதனால நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எலியா நீ மட்டும் இல்லப்பா, இன்னும் பாகாலுக்கு முத்தமிடாத எத்தனை பேர் இருக்காங்க, 7000 பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த 7000 பேரை கர்த்தர் எப்படி காத்தாங்களோ தெரியாது. ஆமென். எலியாவை காத்தது போல கர்த்தர் இந்த 7000 பேரையும் கர்த்தர் காத்து வைத்திருக்கிறார். அப்படியாக இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும் பொழுது ஒரு கூட்டம் மக்கள் தேவனுக்காக சாவார்கள், தேவனுக்காக அவர்கள் பிரச்சனைகளுக்குள்ள சிறைச்சாலைகளுக்குள்ள அவர்கள் சாப்பாடு இல்லாம தேவனுக்காக மரிப்பார்கள். ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் தேவன் அவர்களை பாதுகாத்து அவர்களை இந்த உலகத்திலே வைத்து அவர்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கத்த செய்து கொண்டிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மக்களை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தை அவர் சந்திப்பார். அதுதான் பவுல் அடிகள் எழுதும் பொழுது சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க மத்திய ஆகாசத்துல வரும் பொழுது உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி அவர் இந்த பிரச்சனைகளுக்குள்ளா போராட்டங்களுக்குள்ளா போய்கொண்டிருக்கிற திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற என்கரேஜ்மெண்ட் தான் அந்த வார்த்தை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்கிறார், நான் உங்களை பாதுகாத்து கொள்ளும். எந்த பிரச்சனை வரலாம், வேலை ஸ்தலங்களில் எந்த பிரச்சனைகள் வரலாம், ஆனால் தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் நடக்காது. ஒருவேளை விசாவுக்காக நீங்க பிரச்சனைகளோடு இருக்கலாம், விசாவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை இந்த தேசத்துல வைப்பேன் என்று சொல்லி அவர் நினைத்துட்டார்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பயா நம்ம கவலைப்படணும், அப்பயா நம்ம போட்டு அதை ஒரி பண்ணணும். அவர் நம்மளை இந்த தேசத்துல வைக்க மாட்டேன்னா அவரை எடுத்துட்டு போயிருவாரு. நீங்க எவ்வளவுதான் காரியங்களை செஞ்சாலும் நம்ம போயிருவோம். நம்ம ஏன் அதுக்கு போய் அதுக்கு போடணும், அதுக்கு டென்ஷன் ஆகணும், அதுக்கு போட்டு பேசிக்கொண்டே இருக்கணும், பார்க்கறவங்க எல்லாம் விசாவை பார்த்து பேசணும். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்வார் நேர்த்தியாக, எல்லாம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், வாசிங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன்
ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி இருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளை காதுள்ளவன் கேட்கிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அந்த பிலடெல்பியா பட்டணத்துல அநேக அநேக பில்லர்ஸ் இருந்தது. அந்த ராஜா யாரெல்லாம் கனம் பண்ணுவானோ மனம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த இடங்கள்ல அந்த பில்லர்ல அவங்களுடைய பேரை எழுதுவான். கர்த்தர் சொல்றார், நான் உன் பேரை கனம் பண்ணுவேன், பரலோகத்துல நான் கனம் பண்ணுவேன், புதிய நாமத்தை நான் எழுதுவேன், அந்த திருச்சபை நாமத்தை எழுதுவேன், பிதாவின் நாமத்தை எழுதுவேன், உன்னுடைய என்னுடைய புதிய நாமத்தை நான் எழுதுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய கனம், எவ்வளவு ஒரு பெரிய ஸ்பெஷல் பிளஸ்ஸிங், ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் இந்த திருச்சபைக்கு. இந்த இந்த மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுவாண்டவரு, என்ன பிலடெல்பியா திருச்சபையின் மக்களை போல மாற்றுங்க, பிலடெல்பியா திருச்சபையின் மக்களை போல மாற்றுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தத்துல வாழணும், நான் உண்மையுள்ளவனாயிருக்கணும். ஆண்டவரே, உண்மையுள்ளவனாயிருக்கணும். தாவீதின் திறவுகோல உடையவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் வாழணும், அர்ப்பணித்து வாழணும். ஆண்டவரே, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை நான் ஜாக்கிரதையா போதிக்கணும், ஜாக்கிரதையா போதிக்கணும். உங்களுடைய வேதத்துல இரவும் பகலும் நான் தியானமா இருக்கணும். திருவச்சைங்க ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிற இடத்துல, எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களுடைய வாயை திறந்து ஒருவேளை நீங்க இந்த இந்த செய்தியை நீங்க கேட்கலாம், யூடியூப்ல கேட்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு ஒரு உண்மை வேணும், பரிசுத்தம் வேணும், நான் உண்மை உள்ளவனா, உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறவனா நான் மாறணும், என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எனக்கு ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் பிசாசின் கூட்டத்தாரை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம். யாரெல்லாம் அந்த ஜபத்துல இணைந்து ஜபிக்கிறாங்களோ, என் வாழ்க்கை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக நான் வாழ்வேன், என்னை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என்னை உம்முடைய ஆலயத்தின் தூணாக்கும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே, பரிசுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க. உம்முடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதின் திறவுகளை உடைய பரலோக பிதாவே, தெய்வ குமாரனே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முன்பதாய் வாசலை திறங்க, திறந்து வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த திறந்த வாசலுக்குள்ள ஆண்டவரே, லட்சக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கொண்டு வரக்கூடிய அபிஷேகம் எங்களுக்கு வேணும், கிருப வேணும், தயவு வேணும், உம்முடைய பலன் வேணும். எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. நாங்கள் இருக்கிற இடங்களில் ஏதோ நாங்க வாழ்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ ஜோமன்னோம் அல்ல, எங்களை அக்கினியாய் மாற்றுங்க, அக்கினியாய் மாற்றுங்க. நாங்கள் இருக்கிற பட்டணத்தில் அநேகரை, அநேக சாத்தான் கூட்டத்தாரை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கர்த்தருக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட கெஞ்சுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா! பரலோக பிதாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பட்ட பாடுகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பட்ட பாடுகள் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தீங்களே, எங்களுக்காக சாபமான முள்முடி ஏற்றுக்கொண்டீங்களே ஆண்டவரே. மகாதேவன், நீங்க எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீங்க.
உம்முடைய பாதத்திலே விழுந்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே இப்பொழுது அவர்கள் குணமாவார்களாக, குணமாவார்களாக. நீர் சிலுவையிலே பட்ட பாடுகளை நினைத்தருளோ, சிலுவையிலே அடைந்த வேதனை நினைத்தருளோ. மனதுருகும் ஆண்டவரே, மனதுருகும், மனதுருகும் ஆண்டவரே. இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை, விட முடியவில்லை என்று சொல்லி யார் யாரெல்லாம் இப்பொழுது தங்களுடைய உள்ளத்திலே நினைக்கிறார்களோ, மனதுருகுவீராக. அந்த பாவ சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே விடுதலை செய்வீராக, விடுதலை செய்வீராக. குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க விடுதலை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை செய்ய ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ, வேலைக்கான தேவைகளா இருக்கலாம் ஆண்டவரே, இன்னும் ஆசீர்வாத தேவைகள் இருக்கலாம், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரட்டும் அப்பா, வரட்டும். இருக்கிற இடங்களில உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துங்க கர்த்தாவே. தேவ ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படட்டும் கர்த்தாவே, வெளிப்படட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. உலமே அவருடைய பரிசுத்த நாமம், பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களுக்கும்